முகில ஃபேமிலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது ஊரசுத்தி ஊரப்பத்தி நிகழ்ச்சி. ஞாயிறுதோறும் ஒலிபரப்பாகும் சிறப்பு நிகழ்ச்சி. கிரீன்லாந்து தீவுகளை சுத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் நான் ஆர்ச்சி வினோத். ஊரசுத்தி ஊரப்பத்தி நிகழ்ச்சியில நாம இன்றைய தினம் சுத்தி பார்க்கிறது கிரீன்லாந்து தீவு. கிரீன்லாந்துடைய சிறப்புகள்னு சொன்னா, முதல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு இதுதான். இதையும் தாண்டி இந்த தீவுகளில் மிகச்சிறிய தீவுகளும் இருக்குன்னு சொல்லணும். கின்னஸ் உலக புத்தக சாதனையின் படி பிசிப் ரோக்னு சொல்லக்கூடிய தீவே மிகச்சிறிய ஒரு தீவா இருக்கு. இது பிரிட்டனுடைய தெற்கு பகுதியில் இருக்கு. இந்த கூடுதலான ஒரு தகவலோட இப்போ நாம இந்த நிகழ்ச்சியில கிரீன்லாந்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கிரீன்லாந்துன்னு சொன்னதுமே ஒரு பனிக்கட்டி தீவுகள் தான் நாம சொல்லலாம். டென்மார்க்ல இருக்கிற ஒரு குட்டி தீவான இந்த கிரீன்லாந்து எப்போதுமே மிதக்கும் பனி பாறைகளால அழகா சூழப்பட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் அழகான கடல்கள், காடுகள், இப்படின்னு இயற்கை வனம் பிரதேசம் போல இயற்கை எழில் வாய்ந்த ஒரு கோலத்தோட ரொம்ப ரம்மியமா காட்சியளிக்குது. கிரீன்லாந்து நாடு பார்க்கறதுக்கு ஒரு குட்டி தீவா இருந்தாலும் இந்த இடத்துலயும் நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற கடல்கள்ல ரொம்ப பெரியது அப்படின்னா அட்லாண்டிக் கடல்னு சொல்லலாம். அட்லாண்டிக் கடல்னு சொன்னதுமே துருவ பகுதி தான் நமக்கு ஞாபகம் வரும். துருவ பகுதி பக்கத்தில் இருக்கிறனால எப்போதும் பனி பொழிந்த ஒரு சூழ்நிலையிலே இது இருக்கும். இங்க பனிப்பாறைகள் தான் ரொம்ப பிரசித்தியான ஒன்று. அட்லாண்டிக் கடலும் அமைந்திருக்கு, அதன் அருகில பால்டிக் கடலும் அமைந்திருக்கு. இந்த கிரீன்லாந்து நிறைய காடுகள் கொண்ட ஒரு இடம். இங்க இருக்கக்கூடிய காடுகள்ல கலப்பு காடுகள்னு சொல்றாங்க. அதாவது இந்த காடுகளை இரு வகையா வகைப்படுத்துறாங்க. ஒன்னு அட்லாண்டிக் கலப்பு காடுகள், மற்றொன்று பால்டிக் கலப்பு காடுகள். கிரீன்லாந்து ஒரு மிகப்பெரிய தீவா இருந்தாலும் இதை பத்தி சொல்றதுக்கு இன்னும் விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ஒரு நாடு, ஒரு இடம், ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொன்னா அதுக்கு அமைவிடமும் ரொம்ப முக்கியம். இந்த கிரீன்லாந்தை அப்படி பார்க்கும்போது எப்படி அமைந்திருக்குன்ற தகவலை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். கிரீன்லாந்து ஒரு பெரிய தீவாக அந்த உலக மக்கள் மத்தியில அவங்களுடைய மனசுல பதிந்திருக்கு. இருந்தாலும் இங்க குறைவான மக்கள் தான் இருக்கிறாங்க, குறைவான மக்கள் தான் வாழ்றாங்க. உலகத்துல மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுனா அது இந்த கிரீன்லாந்து சொல்லலாம். இப்படியான இந்த கிரீன்லாந்து ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல துருவ பகுதிகளுக்கு இல்ல ஒரு ரொம்ப அருமையா பக்கத்துல அரங்கே அமைந்திருக்கிறதால எப்போதும் பனிப்பொழிவு இருந்து கொண்டேதான் இருக்கும். டென்மார்க்கினுடைய ஆட்சி அமைப்புக்கு உட்பட்ட பகுதி இது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு தனி தேசமாக திகழ்ந்துதான் சொல்லணும். டென்மார்க்குன்னு தனியா ஒரு அரசியல் அமைப்புக்கும் இருக்கு, அரசியல் வட்டாரங்களும் இருக்கு. அதற்காக தனி தேர்வர்கள், அதுக்காக தனி தலைவர்கள், அதுக்காக தனி அரசு அமைப்புகள், தனி நாடாளுமன்றங்கள்னு அதனுடைய ஆட்சி முறைகள். ஒரு தனியான ஒரு சுதந்திரமான ஒரு நாடாக தான் இருக்கு. இந்த கிரீன்லாந்து வட அமெரிக்க கண்டத்தினுடைய பக்கத்தில் இருந்தாலும் கலாச்சார ரீதியா பார்க்கும்போது ஐரோப்பாவுடனான நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு சின்ன தீவு. மற்ற நாடுகளை போல் அதிகம் அறியப்படாத ஒரு நாடாகத்தான் இந்த கிரீன்லாந்து இருக்கு. இருந்தாலும் அடர்ந்த பனி படர்ந்த பிரதேசத்துக்கு நடுவே பல வரலாற்று சின்னங்களும் இயற்கை அற்புதங்களும் இங்க இருக்கு. நிறைய சிறப்புகள் கொண்ட இடம்தான் இந்த கிரீன்லாந்து. உலகத்துல மக்கள் அதிகமா பேசப்படக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. உண்மையிலேயே இந்த கிரீன்லாந்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இருக்குது. நார்வே பகுதியைச் சேர்ந்த வைக்கிங் வம்சத்தைச் சேர்ந்த எரிக் தி ரெட்னு சொல்லக்கூடியவர் தான் கிரீன்லாந்த முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா வைங்னு சொல்லக்கூடிய இனத்தைச் சேர்ந்த குடியேறிகள் இங்கு வந்து வாழ்ந்தாங்க. இவங்களால அமைக்கப்பட்ட முதல் வைக்கிங் குடியிருப்பு பகுதியான பிராட்டா ஹில்ட்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள் இங்க இருக்கு. இதெல்லாம் நாம பார்க்கலாம் இந்த கிரீன்லாந்துக்கு வந்தா. கிரீன்லாந்துல இன்னும் சொல்ல போனோம்னா மிதக்கும் பனிப்பாறையான இல்லோ லிசாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஸ் போர்ட்டையும் இங்க நாம பார்க்க முடியுது. ஒரு நாட்டுக்கு தேவையான சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் மக்கள் கூடி வழிபட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது வழிபாட்டு தலம். இந்த கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க இடம்னா இங்க இருக்கக்கூடிய தேவாலயம் தான். கட்டட கலையிலையும் சரி, வரலாற்று அம்சங்கள்லையும் சரி, நிறைய பல தகவல்கள் இங்கு புதிந்து கிடக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் மணி நேரம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். கிரீன்லாந்தை பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேள்விப்படும் போது அத்தனை விஷயங்களும் நம்மள மெய்சில் இருக்க வைக்குது. குட்டி தீவா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப ஒரு கூட்டம் கூட்டமாக பனிப்பாறைகள் போல நம்மள ஐஸ் வைக்குது அப்படின்னு தான் சொன்னோம்.
ஸ்பெஷல் டூர் நாம இந்த நிகழ்ச்சியில சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவுகள்ல ஒன்றான இந்த கிரீன்லாந்து தீவு. ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அங்க வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நாட்டினுடைய தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது நிச்சயமா எல்லாரும் இருந்தேதான் ஆகணும். அப்படி சொல்லும் போது இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு பேச வந்துருது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கே உரிய ஒரு பெரிய பிரஜையா இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டோட சேர்ந்திருக்கிறதுனால இது ஒரு முடியாட்சி, ஒரு தனியாட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அரசி தான் ஒரு பெருந்தலைவரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் நிறைய ஆட்சி முறைகள் இருக்கு. அரசு இருந்தாலும் வழக்கமான நாடுகளை போலவே குடியரசுத் தலைவர், ஜனாதிபதினு சொல்லக்கூடியவங்க, அதிபர், பிரதமர் இப்படின்னு எல்லாரும் இருக்கிறாங்க. இதற்காக தனி நாடாளுமன்றங்கள் இருக்குது. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க. அதுல இந்த கிரீன்லாண்டுல நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டு மெயினான பார்ட்டிஸ் தான். ஒன்னு சோசியல் டெமோக்ராட்டிக் ஃபார்வர்ட் பார்ட்டி. இதுல ஒரு 14 எம்பிஸ் இருப்பாங்களா, அதாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே போல சோசியலிஸ்ட் இன்யூயிட் கம்யூனிட்டி பார்ட்டி, இதுல 11 எம்பிஸ் இருப்பாங்களாம். யாரு தேர்தலில் வின் பண்றாங்களோ அவங்க ஆட்சி முறை செலுத்துவாங்க, மற்றவங்க எதிர்கட்சியா இருப்பாங்க. இப்படியான ஒரு எலெக்ஷன் தான் மாறி மாறி இங்க நடந்துட்டு இருக்கும். திட்டத்திட்ட இங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு பிடித்தமான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அரசி அவங்க நாட்டுக்கு தேவையான ஒரு உயர் அதிகாரம் இருக்கிற ஒரு ஹை லெவல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பாங்களாம். அவங்களுக்கு சில கொள்கைகளை வகுத்து கொடுப்பாங்களாம். சில சட்டத்திட்டங்களையும் அரசு விதி அமைப்புகளையும் சொல்வாங்களாம். அதன் மூலமாக அவங்க ஆட்சி நடத்துறாங்க. இப்படியான ஒரு ஆட்சி முறை கொண்ட நாடு தான் இந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து. இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 31 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுதான் இதனுடைய ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டென்மார்க் நாடை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உயர் அதிகாரி அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தான். அவர் தான் மெஜாரிட்டி பார்ட்டியோடைய ஒரு தலைவரா இருப்பாரு இந்த பார்லிமெண்ட்ல. இவர் சோசியலிஸ்ட் இன்யூயிட் பார்ட்டியில இருக்கிறாரு. பொருளாதாரம் ஒரு நாட்டின் மூலாதாரம். அதை வைத்து இப்போ நாம பேச போறது இந்த கிரீன்லாந்தினுடைய பொருளாதாரம் தான். இங்க இருக்கக்கூடிய தொழில்கள்ல மக்களுக்கு முதன்மையா இருக்கக்கூடிய தொழில் மீன் பிடிக்கிறது, மீன் உணவுகள் தயாரிக்கிறது. இந்த ரெண்டு தொழிலும் தான் இந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாந்துக்கு முதன்மையான ஒரு தொழில், அதிகமான வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லணும். இதையும் தாண்டி சொல்லும்போது இந்த கிரீன்லாண்டில் மின்சார உற்பத்தி அதிகமாக நடைபெறுகிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு தான் அதிகமாக அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக காற்றாலை மின் உற்பத்தி தான் அதிகம். இதற்காக பிரம்மாண்டமான ராட்சத காற்றாலைகள்லாம் இங்கே இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் அதிகமாக விரும்பி வாழக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த டென்மார்க்கில் இருக்கிற நாடு தான் இந்த கிரீன்லாண்டு. கிரீன்லாண்டில் மக்கள் உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிலில் அதிகமாக ஈடுபடுறாங்க. இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய முதன்மையான கப்பல் தளம் தான், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஹார்பர் போர்ட். இதற்காகவே இங்கே பிரத்யேகமான கப்பல்கள் இருக்குது, ராயல் கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதற்கு வேறு சில பெயர்களும் இருக்குது, அது சிசிமியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீன்லாண்டில் ஏராளமான கனிமங்கள் இருக்குது, தனிம வளங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னா அயன், யுரேனியம், அலுமினியம், நிக்கல், பிளாட்டினம், டங்ஸ்டன், டைட்டானியம், காப்பர் இதெல்லாமே இருக்குது. இதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு சந்தையில், அதாவது மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க. டென்மார்க் நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதாரத்தில் அதனுடைய மணி அப்படின்னு சொன்னால் டென்மார்க் குரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சந்தையில் இந்த டென்மார்க்கினுடைய மார்க்கெட் எப்போதும் நிதானமான ஒரு ரேட்டில் இருக்குது. அதிகமான வளர்ச்சியும் இல்லாமல் அதிகமான வீழ்ச்சியும் இல்லாமல் இருக்குது. இதனால் மக்கள் அனைவரும் இங்கே நிம்மதியாக வாழ்கிறாங்க. அரசிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இதனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆட்சி அமைப்பு ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த கிரீன்லாண்டில் வேறு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, போக்குவரத்து வசதிகள். கடல் கடந்து போகணும்னா அதுக்கு நாம் கப்பல்களை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா வான்வழி சேவையை பயன்படுத்தணும். வான்வழி சேவைன்னு சொன்னதுமே உடனே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த விமான போக்குவரத்து தான். இதில்
பிரபலமான ஒரு விமான நிறுவனம் தான் ஏர் கிரீன்லாண்ட் ஏர்பஸ். A330-200 சொல்லக்கூடிய ஃப்ளைட் தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய ஃப்ளைட்டு. மற்ற நாடுகள்ல இருந்து டென்மார்க் இணைக்குது இந்த ஃப்ளைட். அதே போல டென்மார்க்ல இருந்து உள்ளே இருக்கக்கூடிய நிறைய டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் இருக்கு. அதன் மூலமா நாம இந்த கிரீன்லாண்டுக்கு போகலாம். நிறைய குட்டி குட்டி விமான நிலையங்களும் இங்க இருக்கு. பிரம்மாண்டமான விமான நிலையம் அப்படின்னு சொன்னா இந்த டென்மார்க்கினுடைய தலைநகரம் கோபன்ஹேகனுக்கு தான் நாம போகணும். அதே போல உள்ள நிறைய சாலை வசதிகளும் இங்க இருக்கு. அதன் மூலமா நம்ம ரோட்வேஸ பயன்படுத்தி 2-wheelers, 4-wheelers இதன் மூலமா நாம நிறைய இடங்களை சுத்தி பார்க்கலாம். டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அதிகமா விரும்புறது பாத யாத்திரை தான். ஆமாங்க, அதுவும் போக அடுத்ததான் மக்கள் ரசிக்கிறது சைக்கிள் பிரயாணங்கள் தான். இதற்காக சிறப்பான இடங்களும் இருக்கு. சைக்கிள் ரேசிங்காக இங்க நிறைய மக்கள் ஓனாவே சைக்கிளை வச்சிருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் பாத சாதிரிகளுக்கும் எப்போதுமே ஒரு நல்ல நட்பு இருக்குமாம். ரோட்ல பேசும்போது தன்னுடைய நட்புறவை வலுப்படுத்திக் கொள்ள விதமா அவங்க பேசிக்கொண்டேதான் பயணம் செய்வாங்களாம். பொதுவா இந்த சைக்கிளிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ற மாதிரி இந்த மக்கள் தங்களை அருமையா பாதுகாத்துக்கிறாங்க. இந்த டென்மார்க்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்நாட்டு அரசு அதிகமான சலுகைகளை வழங்குது. அதுவும் போக அதிகமா வரி வசூல் செய்யறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணங்கள் எல்லாமே மக்களுக்கு மீண்டும் சலுகைகளா கிடைக்குது. இதுல என்ன சொல்லணும்னா, குழந்தை பேற்றின் போது ஒரு தாய்க்கோ அல்ல அந்த குழந்தையினுடைய தந்தைக்கோ ஒரு வருட விடுப்பும் கொடுத்து அதற்கான விடுப்பு ஊதியமும் கொடுக்கறாங்களாம். மேலும் குழந்தைகளுக்கு இந்த நாட்டுல படிக்கிறதுக்கு தேவையான 70% தொகையை அந்நாட்டு அரசு வழங்குறாங்களாம். குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி இங்கேயும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைகள் பள்ளி கல்வின்னு சொன்னா ஒரு 10 வருடங்கள் கண்டிப்பா ஸ்கூலிங் படிக்கணும்னு சொல்றாங்க. தொடர்ந்து அந்த குழந்தைகள் மேற்படிப்பும் படிக்கலாம். அதே போல இங்க பிரபலமான பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதுதான் கிரீன்லாண்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது நியூக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அமைந்திருக்கு. இங்க நிறைய விதமான கல்விகள் இருக்கு. நமக்கு பிடித்தமான கோர்ஸை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். நமக்கு பிடித்தமான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், அதுல சாதிக்கலாம். அதுவும் போக கல்வியில சிறந்து விளங்குறவங்களுக்கு அந்நாட்டு அரசு அந்நாட்டு அரசு நிறைய கல்வி சலுகையும் கொடுக்கறாங்க. சலுகையோட நாமளும் மேற்படிப்ப தொடர்ந்து படிக்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கு. இந்த கிரீன்லாண்ட பத்தி நாம அடுத்து சொல்ல போறது இங்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுவும் இது ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு சொல்லணும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன்லாண்ட பத்தின ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமான பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன, இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம், அதே போல மக்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதது. இப்படின்னு நாம ஒரு சில காரணங்களை சொல்லலாம். அதுவும் போக அதிகமான பேரு போதைக்கு அடிமையாகிறது, மதுவுக்கு அடிமையாகிறது. ஒரு சிலர் HIV AIDS மூலமா பாதிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாருமே முக்கியமா இது தற்கொலை செய்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா 2010 இருந்த இந்த நிலைமை இப்போது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. அதுதான் காலத்தினுடைய மாற்றம். அதற்கேற்ற மாதிரி அந்நாட்டு அரசுகளும் இதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிவகை செய்து கொடுக்கறாங்க, நிறைய சலுகைகளை மக்களுக்கும் கொடுக்கறாங்க. இயற்கை எப்போதுமே அழகுதான், அதற்கு ஈடுகிணை எதுவுமே இல்லை. உண்மையிலே இந்த கிரீன்லாண்டை பத்தி சொல்றதுக்கு சிறப்பான ஒரு தகவல் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காலநிலைகள் இந்த மக்களுக்கு பொருந்ததோ இல்லையோ அந்த பறவைகளுக்கு ஏற்றார் போல இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிரீன்லாண்டுக்கு வர்றதையே வழக்கமா வச்சிருக்கு ஒரு சில பறவைகள். இதுல முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்துன்னு சொன்னா ஹங்கேரி நாட்டில இருந்து கர்பதியன் பாசின்னு சொல்லக்கூடிய பறவை ஒவ்வொரு வருடமும் விடாம அந்த கிரீன்லாண்டுக்கு வந்து போகுமா. தட்பவெப்பநிலை காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாட்டு பறவைகள், இந்த வட அமெரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பறவைகள், இதெல்லாமே இந்த கிரீன்லாந்து பகுதிகளுக்கு வந்து போகுது. இதை பார்க்கறதுக்காகவே அந்த பறவைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் இங்க சுற்றுலா பயங்கரமான ஒரு அலை மோதக்கூடிய கூட்டத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன்லாந்துல இன்னொரு சிறப்புகள் இருக்கு. ஒரு வண்ணத்து பூச்சிகள் நிறைந்த ஒரு இடத்தை நாம இங்க பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா, கிரீன்லாந்தினுடைய தெற்கு பகுதியில 1 mile ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட சேற்றுமண் படிவங்கள்ல இருந்து பூக்களுடைய மகரந்தங்களும் அதில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் மரபணுக்களும் ஆராய்ச்சி செய்யப்பட்டதாம். 1,000 வருஷங்களுக்கு முன்னால வண்ணத்து பூச்சிகள், பட்டுப்பூச்சிகள், தேனீக்கள், வண்டுகள், சிதந்தி பூச்சிகள் இவை எல்லாமே வாழ்ந்த ஒரு அடர்ந்த காடுகளோட பசுமையாகவும் வெப்பமாகவும் இந்த கிரீன்லாண்டு இருந்தது தெரிய வந்ததாம். இந்த பகுதியில பைன், ஈவ், ஹால்டர், ஸ்பர்சி இந்த மாதிரியான ஊசி இலை மரக்காடுகள் அதிகமாக இருந்திருக்குது.
கொடைகால வெப்பநிலை அப்படின்னு சொன்னா 10 டிகிரி சென்டிகிரேடாகவும் குளிர்ந்த கால வெப்பநிலைன்னு சொன்னா -17 டிகிரி சென்டிகிரேடாகவும் இருந்திருக்கு. மேலும் இங்க சொல்லணும்னா பனியடுக்குகள் உருகினாலும் கூட அடிமட்ட பனியடுக்குகள் உருகிறதில்லை அப்படின்றதும் கடல் மட்டம் தற்போது இருக்கிறதை விட 30 மீட்டர் உயரத்துல இருந்த விவரமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. கிரீன்லாந்தை பத்தி நாம இதுவரையும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இதுவரை இந்த நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்த நான் ஆர்ஜே வினோத். இன்னொரு உரசுத்தி உரப்பத்தி நிகழ்ச்சியில மற்றொரு புதிய இடத்துல இருந்து நாம சந்திக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.